ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இண்டிவிஜுவல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அன்லைன் 61க்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்கணும்னா எக்ஸாம் பிப்ரவரி மார்ச் நடந்த எக்ஸாம், அதாவது 2013 and 17 ரெகுலேஷன்ஸ்க்கு நடந்து முடிஞ்ச எக்ஸாம் வந்த ரிசல்ட், யார் யாருக்குன்னா நியூ கிரேட் வந்திருக்கோம் அவங்களுக்குலாம் ரீ எக்ஸாம் கொடுக்கணும், அதாவது உங்களுடைய கிரேட் கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலே எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற மாதிரி நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார், பொன்முடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதை பேஸ் பண்ணி 25ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ ஷெட்யூல்ஸ் வந்து வரலை. ஸோ எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டின் பேப்பர், நிறைய பேர் கேட்ட டவுட் என்னன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி வரும், அதாவது கொஸ்டின் எங்களுக்கு எப்படி இருக்கும், எம்சிக்யூ இருக்குமா இல்லை நார்மலாக எழுதுமே அந்த மாதிரி இருக்கும், நார்மலாக எழுதுமே அந்த மாதிரி தான் இருக்கும், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம யூனிவர்சிட்டிஸ் அதாவது காலேஜஸில் போய் எக்ஸாம் வரும் அந்த மாதிரி எப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இருக்கும். ஸோ பார்ட் ஏ வந்து 10 2 மார்க் கேரி பண்ணி வரும். ஸோ ஈச் கொஸ்டின் 2 மார்க் வரும். ஸோ 5 யூனிட்லேருந்து 2 2 கொஸ்டின், அதாவது ஒரு யூனிட்டுக்கு 2 கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதே போல் பார்ட் பி வந்து ஒரு கொஸ்டின் வந்து 13 மார்க் கேரி ஆகும். ஸோ ஒரு ஒரு யூனிட்லேருந்து ஒரு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதே போல் பார்ட் சி வந்து 15 மார்க் கேரி ஆகும். ஸோ இந்த 15 மார்க் கொஸ்டின் வந்து இந்த 5 யூனிட்லேருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து லாஜிக்கலாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதே போல் இது வந்து பார்ட் பியையும் பார்ட் சியும் வந்து ஸ்ப்ளிட்டப் மாதிரி வரும், அதாவது 13 மார்க்னா ஃபுல்லாக 13 மார்க் ஒரே கொஸ்டினாக வராது. ஸோ அதை வந்து ஸ்ப்ளிட்டப் பாதி பாதியாக பிரித்து கேட்டிருப்பாங்க. ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டி ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு எழுதியிருக்கவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எம்சிக்யூ முன்னாடி எந்த மாதிரி வந்திருக்கும், அதாவது ஸ்ப்ளிட்டப் எந்த மாதிரி வந்திருக்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஸோ அதே போல் தான் இந்த தடவையும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேப்பரில் எழுதி வந்தால் பிடிஎஃப் வந்து காலேஜ் அனுப்பிச்சுவீங்க, உங்களுடைய எக்ஸாம் பேப்பரான ஹார்ட் காப்பியை வந்து நீங்கள் எப்போ பேண்டமிக் ரிலீஸ் ஆகோ அப்போ வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய சாஃப்ட் காப்பி வந்து நீங்கள் உடனே சென்ட் பண்ணிடுவீங்க, அப்படி தான் இருக்குது. ஸோ அதே போல் ஸ்கேன் பண்ணுறதுக்கு எந்த ஆப் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சிங்கன்னா அடாப்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதில் வாட்டர் மார்க் இருக்காது. நாம் அதுக்கான வீடியோ வந்து டெடிக்கேட்டாக போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பேப்பர்ஸை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய காலேஜஸ்க்கு அமுச்சுக்கோங்க. ஸோ ஸ்கேன் பண்ணுறதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், அந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து June 1st நடத்தலாமா நடத்த போகிறதா அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கிளியரான டைம் டேபிள்ஸ் இன்னும் வரலன்றதுனால அதை பற்றி இன்னும் பேச முடியாது. ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ எக்ஸாம் டேட் ஷெடியூல் வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் எ நைஸ் டே.